ராமேஸ்வரத்தை சேர்ந்த நான்காயிரம் மீனவர்கள் அறுநூற்றி ஐம்பது படகுகளில் சென்று கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் மீது கற்கள் பாட்டில்களை வீசி இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தினர் இதில் மீனவர் சுரேஷின் மண்டை உடைந்தது ஐம்பத்தைந்துக்கும் மேற்பட்ட படகுகளின் வலைகளை அறுத்தும் மீன்பிடி உபகரணங்களை சேதப்படுத்தியும் விரட்டி அடித்துள்ளனர் இதனால் பல லட்சம் நஷ்டமானதாக மீனவர்கள் தெரிவித்தனர் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் பெண்களை இழிவாக பேசிய விசிகா தலைவர் திருமாவளவனை கண்டித்து சிதம்பரத்தில் பாஜக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டனர் போலீஸ் அனுமதி அளிக்கவில்லை தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்தச் சென்ற குஷ்புவை போலீசார் கைது செய்து கேளம்பாக்கம் விடுதியில் தங்க வைத்தனர் அங்கிருந்தபடி திருமாவை கண்டித்து குஷ்பு ஆர்ப்பாட்டம் செய்தார் அவருக்கு ஆதரவாக விடுதி முன்பு பாஜகவினர் முழக்கம் எழுப்பினர் பாஜகவினருக்கு எதிராக விசிகாவினர் முழக்கமிட்டு அங்கு வந்ததால் இருதரப்பினரிடையே தள்ளுமுள்ளு கைகலப்பு ஏற்பட்டது போலீசார் தடையடி நடத்தி அவர்களை கலைத்தனர் இந்தியாவில் கொரோனா பாதித்த எழுபத்து ஒன்பது புள்ளி நான்கு ஆறு லட்சம் பேரில் எழுபத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒரு லட்சம் பேர் மீண்டு வந்துள்ளனர் அதாவது தொன்னூறு சதவீதம் பேர் குணமடைந்தனர் சிகிச்சையில் உள்ளனர் மொத்த பலி ஒன்று ஒன்பது லட்சம் ஆந்திரா கர்னூல் மாவட்டம் மல்லேஸ்வரர் சுவாமி கோவிலில் விஜயதசமியை ஒட்டி சுவாமி ஊர்வலம் நடந்தது ஊர்வலத்தின் போது ஐந்து கிராமங்களை சேர்ந்த மக்கள் கம்புகளால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வது போன்ற நிகழ்ச்சி நடைபெறும் நேற்று நடந்த விழாவில் பங்கேற்றவர்கள் ஒருவரை ஒருவர் வெறித்தனமாக தாக்கி கொண்டதில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் மண்டை உடைந்து காயமடைந்தனர் சம்பிரதாயத்திற்காக நடைபெற்று வந்த இந்நிகழ்ச்சி காலப்போக்கில் சொந்த பகையை தீர்த்துக் கொள்ள வாய்ப்பளிக்கும் திருவிழாவாக மாறிவிட்டதே இதற்கு காரணம் ஜம்மு காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தின் அவந்திபோராவில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தபோது இருதரப்பினரிடையே துப்பாக்கிச் சண்டை நடந்தது இதில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பைச் சேர்ந்த ஒரு பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டான் மற்றொருவன் சரணடைந்தான் அவர்களிடமிருந்து ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டன பாகிஸ்தான் பெஷாவர் நகரில் உள்ள முஸ்லீம் மத வழிபாட்டு பள்ளியில் குண்டு வெடித்தது இதில் குழந்தைகள் ஏழு பேர் இறந்தனர் எழுபது பேர் காயமடைந்தனர் அவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி அதிகரிக்கலாம் மர்ம நபர் ஒருவர் பையை மதரசாவில் வைத்துவிட்டு சென்ற சில நிமிடங்களில் குண்டு வெடித்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது இந்த தாக்குதலுக்கு எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை